ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி. வனிதாவும் பீட்டர் பாலும் விரைவில் கைது செய்யப்படுறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனல் பறக்கும் செய்தி ஒன்று வந்திருக்குங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வனிதா பீட்டர் பால் இந்த விஷயத்தில் உள்ள என்ட்ரி ஆகிறாங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். ஓகேங்களா, அதாவது எலிசபெத்துக்காக நீதி கேட்டுங்க. ஆனால் வனிதா என்ன பண்ணுறாங்கன்னா லக்ஷ்மி ராமகிருஷ்ணனை லெஃப்ட் ரைட்டு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க சோசியல் மீடியாவில். அதனால ஓவரால் ரொம்ப அசிங்க பார்த்துட்டாங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து விலகி இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்விட்டரில் ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது ஒரு வெயிட்டான ஒரு சாலிட் குட் நியூஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த விஷயம் சாதகமாக இருந்துச்சுன்னா குறிப்பிட்ட ஆண்களுக்கு அது ஒரு பாடமாக இருக்கும் சொல்லிட்டு ஒரு ட்விட் ஒன்று போடுறாங்க. அந்த ட்விட்டுக்கு என்ன அர்த்தம் யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி அந்த ட்விட்டில் வனிதா பற்றியும் குறிப்பிடலை, பீட்டர் பாலை பற்றியும் குறிப்பிடலை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் போட்ட ட்விட்டால் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. அதாவது பீட்டர் பாலையும் வனிதாவையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் மேலே என்னென்ன விஷயம் கசைச்சிச்சுன்னா அதையும் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறாங்க. வனிதா பீட்டர் பால் இவங்களோட திடீர் கல்யாணத்தில் மரணமாக சென்று கொடுக்குறாங்க எலிசபெத்து. நான் தான் வந்து பீட்டர் பாலோட உண்மையான மனைவின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எலிசபெத்து சோசியல் மீடியா சைடு வராங்க, எல்லாருமே சரி எலிசபெத் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலிசபெத் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்க பொழுது அந்த கோர்ட்டோட தீர்ப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர மாதிரி இருக்குங்க. இதில் ஒரு 100% வந்து பார்த்தீங்கன்னா எலிசபெத் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாய் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் வனிதா சைடு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வீக்காக இருக்குங்க. அதே மாதிரி வனிதா கூட லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில், அதாவது பிரேக்கப் ஆயிடுச்சு சொன்ன வீடியோவில் கூட எனக்கும் பாலுக்கும் ஜஸ்ட் ஒரு என்கேஜ்மெண்ட் தான் சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் ஏகப்பட்ட டிவி ஷோ இன்டர்வியூ அவங்க அவுன் சேனல் கூட சரிங்க புருஷ போட்டாடி மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கூட லேட்டஸ்டா கோவா கூட போயிட்டு வந்தாங்க அனிமனுக்கு போல இருக்கு. ஸோ அப்படி சமயத்தில் இவங்க வேற பிரேக்அப் வேற சொல்றாங்களா? ஸோ அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் ஒன்று கிரியேட் ஆகுதுங்க. அதையும் நம்ம பார்த்தலாம் வாங்க. இப்போ ரூமர்ஸாக பரவுகிற செய்தி என்னன்னா வனிதா பீட்டர் பால் பிரேக்கப்புங்கிறது ஒரு சுத்தமாக ஒரு பொய், அது ஒரு மிகப்பெரிய ட்ராமா. அதாவது வனிதாவுக்கும் பீட்டர் பாலுக்கும் அரசு வரந்து இருக்குது, ரெண்டு பேருமே கைது செய்யப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சொல்லிட்டு இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமா பண்ணி பிரிஞ்சதாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்குங்க. இது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஸோ ஆக மட்டும் வனிதா விரைவில் கைது செய்யப்படுவாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குரிய தாங்க இருக்குது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிளம்பி இருக்குன்னா பூதாகரமாக லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் போட்ட ட்விட்டர் தாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் யாராக இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்டி தான் சி யூ தட்டம் பாய் பாய்.